ஏங்க ஒரு வழியா நம்ம நாகாலாந்துல இருந்து கிளம்பியாச்சுங்க நம்ம நாகாலாந்துல இருந்து கீழ போறதுக்கு அதாவது கோஹிமால இருந்து கீழ திமாப்பூர் போறதுக்கு பஸ் விசாரிச்சோம் கடைசி பஸ் 3 மணிக்கு இருக்கும் வாங்க அப்படினாங்க இங்க வந்து பார்த்தா 1 மணியோட முடிஞ்சு போச்சு பஸ் அப்படின்றானுங்க ஏன்டா அப்படிን கேட்டா திமாப்பூர்ல இருந்து பஸ் வந்தாதான் இங்க இருந்து போகுமா நல்லா இருக்கு கதை நல்ல டீலிங் இன்னிக்கான பஸ் முடிஞ்சு போயிடுது அப்படினானுங்க சேர்றா நல்ல தரமான சம்பவம் பக்கத்த டாக்ஸி ஸ்டாண்டுக்கு வந்தேன் எவ்வளவுடான்னு கேட்டேன் 350 அப்படினா பரவால கீழே இருந்து மேல வரதுக்கு 600 ரூபாய் கேட்டான் மேல இருந்து கீழ போ 350 ரூபாய் தான் கேக்குறான்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டேன் பேரம் பேசல என்கிட்ட முடியாதுங்க இந்த ஏரியா மக்களுக்கு கொஞ்சம் நக்கல் கொஞ்சம் அதிகமா இருக்கு நம்ம ஏரியால கூட கொஞ்சம் ஏதாவது பேரம் பேசலாம் இங்க பேரம் பேசுறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் நக்கல் அதிகமா இருக்கு ஏன்னா இங்க வந்து இதை தவிர ஒரு ஆப்ஷன் கிடையாது கவர்மெண்ட் பஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு பஸ் முடிச்சுட்டோம் அவ்வளவுதான் இதுக்கு மேல பஸ் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆனால எல்லாரும் திமாப்பூர் போகணும்னா இந்த மாதிரி டாக்ஸில தான் ஏறி போகணுமா நான் இல்லைன்னா கண்டிப்பா உனக்கு ஆள் வரதான் போறான் அதனால அவன் வந்து குறைக்க மாட்டான் அப்படின்ட்டான் சரி நானும் ஏறி உட்காந்தாச்சு நல்ல வேளை நமக்கு சுமோ கிடைக்காம சுமோனா ஏத்திட்டே இருப்பாங்கல நமக்கு நல்ல ஆல்டோ காரே கிடைச்சிருக்குங்க இந்த சீட் நமக்கு மட்டும் தான் சோ கம்ஃபர்ட்டபிளா போய் சேர்ந்துடலாம் நாகாலாந்து சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து எந்த ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது நான் கீழ போய் பிளான் பண்றேன் மறக்க முடியாத 5 நாட்கள் நாகாலாந்துல நல்ல விஷயமும் நடந்தது கெட்ட விஷயமும் நடந்தது சம்பவமும் இருந்தது ஜாலியாவும் இருந்தது கியூட்டா இருந்ததுங்க ஊரு அவ்வளவுதாங்க நான் கடைசியா சொல்லி முடிப்பேன் எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட் क्यूटा இருக்குங்க ஊரு வணக்கம் மக்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங் காலையில மணி ஒரு 5:20 கிட்ட ஆகுதுங்க அதோ பாருங்க 5:20 என்னடா 5:20 சொல்லிட்டு இவ்ளோ வெளிச்சமா இருக்கு அப்படி பாக்காதீங்க இங்க அப்படிதாங்க ரொம்ப சீக்கிரம் வந்து வெளிச்சம் வந்துரும் அதே மாதிரி ரொம்ப சீக்கிரம் இருட்டாயிடும் இப்போ நம்ம நாகாலாந்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து அசாம் போயிட்டு இருக்கோங்க ஆக்சுவலா இந்நேரத்துக்கு நம்ம வந்து அசாம் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு தூங்கியே செஞ்சிருக்கணும் ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து குவஹாட்டிக்கு அரைவல் டைம் வந்து 3:30 வாக்குக்கு இது வந்து குவஹாட்டி போயிருக்கணும் ஆனா சும்மா சரி லேட்டா போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் லேட்டா போயிட்டு இருக்கு இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்க எல்லாருமே செம காண்ட்ல இருக்காங்க இந்த ட்ரெயின் 4 மணி நேரம் லேட்டா போறதுக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியா தாங்க இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசாம்குள்ள நம்ம வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட நம்ம வந்து இந்த மாதிரி மார்னிங் வியூ ட்ரெயின்ல இருந்து பாக்கலங்க இந்த மார்னிங் வியூக்காக 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட நான் லேட்டா போவாங்க எவ்வளோ அழகா இருக்குங்க எவ்வா சோ நமக்கு ஒரு சின்ன லக் அடிச்சது நம்ம அங்க காலங்காத்தா 4 மணிக்கெல்லாம் போய் ஒண்ணும் பண்ண போறது இல்ல இந்த மாதிரி லேட்டா போறது நமக்கு நல்லா தாங்க இருக்கு இப்ப என்ன 8 மணி வாக்குல அசாம் போவோம்னு நினைக்கிறேன் 4 மணிக்கு போக வேண்டியது 8 மணிக்கு போய் குவஹாட்டி போய் சேர போறோம் நமக்கு ஒண்ணும் லாஸ் இல்ல இதனால அழகா அந்த மார்னிங் வியூ ரசிச்சுட்டு போயிட்டே இருக்க போறோம் எதனால இவ்வளவு லேட்டுன்னு தெரியல ஏதோ டிராக் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வர வழியில நைட்ல எல்லாம் நிறைய அந்த டிராக் மேல ஏதோ பசங்க என்னதோ பண்ணியிருந்தாங்க என்ன மேட்டர்ன்னு தெரியல ஒண்ணு வந்து 100 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க குவஹாட்டி போய் சேரத்துக்கு வாங்க அழகா ரசிச்சுக்கிட்டே போவோம் நீங்க யாராவது ட்ரெயின்ல போகும்போது மார்னிங் வியூஸுக்கு அடிமை இருக்கீங்களா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி ட்ரெயின்ல போகும்போது எனக்கு அந்த மார்னிங் அந்த சன்ரைஸ் பார்க்கலாம் ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஒரு பெரிய அடிமைங்க அதுல என்னவா இருந்தாலும் எனக்கு மார்னிங் அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த வியூ பார்த்துடணும் தரமா இருக்கும் பஸ்ஸுக்கு செல்லாம கூட இந்த ஃபீல் கிடைக்காது ட்ரெயின்ல இருந்து அந்த வியூ நமக்கு சும்மாவே டீசல் இன்ஜின் வச்சு ஓட்டினா பிடிக்குங்க இந்த ரூட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா குவஹாட்டிக்கு அப்புறம் ஒரு இடத்துல கூட கரண்டே கிடையாதுங்க வடக்கு மக்களே எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் நீங்க எல்லாரும் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம மறுபடியும் வந்து அசாம் வந்துட்டோங்க குவஹாட்டி வந்தாச்சுங்க நாகாலாண்டை சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இந்த இன்கிரெடிபிள் இந்தியா ட்ரிப்ல மறுபடியும் நம்ம வந்து குவஹாட்டி வந்துட்டோம் குவஹாட்டில இருந்து இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்றதுதான் சஸ்பென்ஸ் ஏன் தெரியுமா ஏன்னா எனக்கே தெரியாது நான் எங்க போறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு நான் முடிவு பண்ணல இன்னைக்கு இங்கதான் ஸ்டே பண்ண போறேன் கொஞ்சம் ஒர்க் நிறைய இருக்கலாம் முடிக்கணும் ஏன்னா இங்கதான் வந்து நல்லா நெட்டு கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் நல்லா சாப்பாடு கிடைக்குங்க நாகாலாந்துல 5 நாளா சாப்பிடாம முடியலங்க அப்படியே சொங்கி போயிட்டேன் ஏன்னா அங்க நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகல குவஹாட்டில கொஞ்சம் டீசென்டா இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம நேரம் கல்கட்டா அப்படிலாம் போயிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம் இந்த ஏரியால கொஞ்சம் அடங்கிதான் இருக்கணும் சரி இன்னைக்கு நம்ம எங்க ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேக் பேக்கர் ஹாஸ்டலுங்க செம்ம சீப்பா இருக்குது கிபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் பேக்கர் ஹாஸ்டல்ல தான் போய் தங்க போறோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் சமைக்க விட்டாங்கன்னா இங்க அசாம்ல வந்து அவதார் காய்கறி எல்லாம் கிடைக்குங்க ஏற்கனவே அருணாச்சல் பிரதேஷ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காய்கறி எல்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க ஆனா ஒரு காயும் அவ்வளவு பெருசா இருக்கும் பாக்க அதெல்லாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு இன்னைக்கு செம்மையை என்ஜாய் பண்றோம் அதான் இன்னைக்கு பிளான் சரியா இப்ப ஹாஸ்டலுக்கு எப்படி போறது அப்படின்னு பார்த்தேன் பக்கத்துல விசாரிச்சேன் பஸ் இருக்கு அப்படின்னாங்க பாமுனி மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கான் அங்கேருந்து அந்த ஹாஸ்டல் பக்கம் தான் சரி உங்களுக்கும் வந்து இந்த ஊர் கவர்மெண்ட் பஸ்ஸை காட்டின மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரங்க வந்துட்டாங்க சரியா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே 1 வந்தோம்ல அந்த பிரம்மபுத்திர ரிவரில் போனோமே அதே ஏரியா தான் இது
யாரோ வராரு நினைக்கிறேன். மொத்த ரோடியும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம பார்த்தா அவசரப்பட்டு வந்துட்டோமோ, பஸ் கிசு விடாமட்டாங்கன்னா என்னங்க பண்றது? நம்ம எப்படி வந்தோம்? இவ்வளோ நேரம் எதுவுமே தெரியல. அங்கே பாருங்க, எல்லாரையும் உரம் கட்டுறாங்க. சரி, இந்த ஊர் சிஎம் கான்வாய் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளா தேடி போலாங்க, அவங்களாம் நம்மளுக்கு தேடி வந்து கண்டென்ட் தராங்க. பாருங்க, சிஎம் கான்வாய் எந்த பக்கத்துலேருந்து வரும்? இந்த சைடா இந்த சைடா நீங்களே சொல்லுங்க பாப்போம். இதுக்காகவே சிஎம் ஆகலாம் போல இருக்கு. புயல் வேகத்துல போலாங்க, இதுக்காகவே சிஎம் ஆகலாம் போல இருக்கு. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு புயல் வேகத்துல போயிட்டு இருக்காங்க. ஜாலியா இருக்குது பாக்க. நானும் ஒன் டே சிஎம் ஆகி காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா? பாமணி மைதான் செமையா இருக்கலாங்க. ஏங்க இது கவர்மெண்ட் பஸ் இல்லைங்க, இது கவர்மெண்ட் பஸ் இல்லை. ஆனாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஊரில். வெறும் 10 ரூபா தான் டிக்கெட்டு வாங்கினாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். லொக்கேஷன் படி இங்கே பக்கத்தில் எங்கேயோ தான் ஹாஸ்டல் இருக்குது. அப்படியே நடந்து போவாங்க. ஒன்று 190 மீட்டர்ஸ் ஹாஸ்டல் வந்துருமா? வேர்ஸ் ஹாஸ்டல், வேர்ஸ் ஹாஸ்டல். ஏங்க கூகுள் லொக்கேஷன் மெயின் ரோட்லேயே விட்டுருதுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் வரணும். மெயின் ரோட்டில் பேங்க் ஆஃப் புருடா, சி மெயின் ரோட்டில் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் இருக்குது. அந்த படம் பார்த்துலேருந்து புருடா புருடானே வருது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த எண்டில் போய் பார்த்தா ஹாஸ்டல் இருக்குன்னு ஒரு தாத்தா சொன்னார். வா உள்ளே போகலாம். கூகுள் லொக்கேஷன் உள்ள வரைக்கும் வரலங்க, மெயின் ரோட்லேயே அத்து விட்டுருது. இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு எத்தனோண்டு போட்டு பாருங்களேன். அந்த இருக்கு பாருங்க, அதான் போடாம் வந்துட்டோங்க. உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டு காட்டுங்க. நம்ம ஹாஸ்டலுக்கு வந்துட்டோங்க. இந்த ஹாஸ்டல் வந்து வேறு மாதிரி வைப்பாக இருக்குங்க. நம்ம கல்கட்டால் பார்த்தோம்ல அந்த மாதிரி இல்லை இது. இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செவுத்தில் எல்லாத்துலேயும் கிறுக்கி வச்சுருக்காங்க. வரவங்க எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்சது இங்கே செவுத்தில் எழுதிட்டு போகலாமா? என்னையா நடக்குது இங்கே? நீங்கள் என்ன வேணால் எழுதலாம், என்ன வேணால் வரையலாம், என்ன வேணால் செய்யலாமாங்க இங்கே. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் கிச்சனில் குக்கிங் அலௌடு கிடையாதான். நம்ம கல்கட்டாவில் பார்த்தோம்ல, அங்கே நீங்களே போய் சமைச்சிக்கலாம் அப்படின்னாங்களே, இங்கே கிச்சனில் குக்கிங் அலௌடு இல்லை. ஒரு ஒரு ஹாஸ்டல்லையும் ஒரு ஒரு ரூல்ஸாக இருக்குது. வாங்க இப்போ உள்ளே போய் காட்டுறேன். குழந்தைங்க மாதிரி ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்காங்க. என்ன அட்மாஸ்ஃபியர்னு தெரில. நம்ம இதை முதல் தடவை வரோம்ல, அதனால் நமக்கு இப்படி இருக்க போல இருக்குது. இங்கே வெள்ளைக்கிலெலாம் போட்டு வச்சுருக்காங்க. விளையாடலாமா, என்ன வேணால் பண்ணலாமா? சுற்றி இருக்க ஆம்பியன்ஸ் வந்து அப்படியே பச்சை பசையாக நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் உள்ளே என்டர் ஆகும்போதே ஷூவை இங்கே அவுத்து வச்சிடணும். உள்ளே போயிட்டு நம்ம வந்து இங்கே கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணோம். என்கிட்ட கியூஆர் கோட் ஸ்கேனர் இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு கூகுளில் கியூஆர் கோட் ஸ்கேனர் ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வருது. அதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை போட்டு அப்லோட் கொடுத்துருங்க. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்த்தா எல்லாம் கலர் கலராக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்பப்போ வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ரூமுக்கு போகலாமா? பேக் எடுத்துகிட்டு போய் ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூமை காட்டுறேன். சமைக்கிறதுக்கு எப்படியே பர்மிஷன் ஆகணும். இந்த ஒரு காய்கறிலாம் போட்டு ஒரு குருமா மாதிரி பண்ணி அப்படியே குடிச்சோடையும் பயங்கரமாக இருக்குங்க. சமைக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி வாங்குகிறோம். ஓகே, இதாங்க கிச்சனு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நம்ம ரூமு. இங்கே ஒரு பெட் ரெண்ட் வந்து 350 ரூபாங்க. அந்த 350 ரூபா வெள்ளடிக்கிறதையே சரியப்படும் போல இருக்குது. அந்தளவுக்கு கிரிக்கி வச்சுருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, சும்மா ஜாலிக்கு தான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட இஷ்டம். ஓகேவா, நம்ம பெட்டி தாங்க. இங்கே வந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். நல்ல விண்டோ சைடாக சூப்பர் பர்த்து கொடுத்துருக்காங்க. சைட் லோவரு, விண்டோ சைடு பர்த்து, அவ்வளோதான். நான் போனால் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போகிறேன். கூட வாங்க அவதார் வெஜிடபிள்ஸ்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு ரெஸ்டட் எங்கள் கவாட்டியில், அதனால் இது மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். எதுவும் இன்றைக்கி நல்ல பிளேசஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம ஜாலியாக ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறோம். ஏன் நம்ம பேக்லாம் வச்சுட்டு இங்கே மார்க்கெட்டுக்கு வந்துட்டு வாங்க வாங்கலாம். இப்போ நம்ம ஹாஸ்டல் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு கிடச்சிருக்காங்க. அப்புறம் வாட்ஸ் யுவர் நேம்? அப்பூர். மை நேம் இஸ் அப்பூர். ஆ, ஹீஸ் ஃப்ரம் கல்கட்டா. அப்பூரா, அது வந்து உங்களுக்கு சிந்து சோலோ டிராவலர், உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா, அவங்களோட சேனல் நேம் சிந்து சோலோ டிராவலர் தான். ஸோ வாங்க இப்போ நம்ம அப்படியே போயிட்டு இந்த அவதார் வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. This is not enough. No, no, one more. ஏகோ ஏகோ ஒருதேது. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? லோடா லோடா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லாரையும் நம்ம தமிழில் பேசி வச்சு அழகு பார்ப்போங்க. பேசுங்க ப்ரோ. என்ன நல்லா? நல்லா இருக்கேன் நானு. இதுதான் வீட்டுக்கு இருக்கேங்க. எனக்கு வந்து வீடு சென்னை தான். நீ எங்கே வேலை பார்த்தீங்க? நாங்கள் சென்னை மாதவரம். மாதவரம். இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கே போனாலும் எல்லாரையும் தமிழ் பேச வச்சு அழகு பார்ப்போம் நாங்கள். ஓகே பாய், என்ஜாய் பண்ணுங்கள். அசாம் தானே நீங்கள்? ஓகே ஓகே, வாங்க.
அட்ரஸ் எழுதி கொடுத்துருங்க. இப்ப அடுத்தது நம்ம இந்த சைடு ஒன்று ஒரு மார்க்கெட் இருக்குங்க, அங்க போவோம். அங்கதான் நம்மளுக்கு வந்து மெயின் அவதார் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்குமா. டீ எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 rupees தான் அந்த கப்பு, உங்களுக்கு காமிச்சோம் பாத்தீங்களா. வாங்க இப்ப வந்து உள்ள போவோம். அவங்க ரெண்டு பேரும் வந்து ரிட்டர்ன் போயிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஈவினிங் வந்து வெளியூர் போறதுக்கு ட்ரெயின் இருக்குது. இப்போ வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணணும், ப்ளஸ் அவங்களுக்கு உடம்பு வரச்சரி இல்லையா. நம்ம வேலையை போய் பார்ப்போம். அவதார் வெஜிடபிள்ஸ் வாங்குறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம். டாடி சீசன் கொஞ்சம் கம்மியா இருக்கனால எல்லாம் விளைச்சல் கொஞ்சம் சின்ன சின்னதா தாங்க இருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம அருணாச்சல் வீடியோல பாத்திருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்னும் பெருசு பெருசா வந்திருக்கும். கத்திரிக்காய் எல்லாம் இப்ப கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. நீங்க கேக்கலாம் இது சின்னதா தான் அப்படின்னு. நான் ஒரு வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரலாம், அதெல்லாம் போய் பாருங்க. அணுகுண்டு சைஸ்ல இருக்கும் கத்திரிக்காய் எல்லாம். சரியா, இப்போதைக்கு நம்ம என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவோம். ரொம்ப பசிக்குது. ஓகேவா, என்ன இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே வாங்க, முதல்ல பாப்போம். நம்மளோட பழைய வீடியோ கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா, நானும் அம்மா லாஸ்ட் இயர் வரும்போது பர்ச்சேஸ் பண்ண வீடியோ காட்டினேன். அப்போ வந்து 500 rupees பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லா காய்கறியும் 10 rupees 15 rupees தான் கிலோ. இப்போ கேரட்டு விலை 100 rupeesன்றாங்க. இது எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3 rupees வாங்க. இது ஆத்தாடி என்னையா இது அசாம், இவ்வளோ விலையாகி போயிடுச்சு. லாஸ்ட் டைம் வரும்போது அவ்வளோ சீப்பாக இருந்து இந்த வாட்டி இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஏதாவது வாங்குவோமா இல்லையுன்னு தெரியல, பார்ப்போம். வாங்க பார்த்துட்டு அப்படியே போகலாம். சரி ஓகே, பை பை பை. இப்போ தாங்க அவங்ககிட்ட காமிச்சேன் போன வருஷம் வீடியோவை. இது லெமன்லாம் அப்படியே தான் இருக்குது பாருங்கள். லெமனு இதுதான் இவங்க ஊர் லெமன். ஏ கிண்ண காப்பையா? 5 rupees. இது 1 lemon 5 rupees. நம்ம ஊரில் நம்ம லெமனுக்கு 5 rupees தரத்துக்கு இந்த லெமனுக்கு 5 rupees தரலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஒன்றே ஒன்று வாங்குவோம் உங்களுக்காக. எல்லாம் சைஸ் குறைஞ்சி போச்சு, குட்டி குட்டியாக இருக்குது. நான் போன வாட்டி அணுகுண்டுலாம் பார்த்தேன், இந்த வாட்டி பயங்கர குட்டி குட்டியாக இருக்குங்க சைஸ்லாம். இதை பாருங்க, கேரட் ஆனால் செம ஃப்ரெஷ்ஷு, 100 rupees கிலோ. இது பார்த்தீங்களா, க்யூட்டாக இருக்குல்ல. வாங்க அப்படியே அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போ நம்ம வந்து எதாவது காய்கறி வாங்கணுங்க செம சாப்பிட்றதுக்கு. ஓகேவா, ஃப்ரண்ட்டில் போயிட்டு சொரக்காய் வேணால் பிடிச்சிட்டு போயிடலாம், அதான் வந்து ஈஸியாக இருக்கும். சொரக்காய் பார்க்குறீங்களா, எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா சொரக்காய். ஆத்தாடி என்ன வெயிட்டு. இது 40 rupeesங்க, அவ்வளோதான். நம்ம குருமாக்கான எல்லாத்தையும் வாங்கியாச்சு, போட்டுன்னு கிளம்ப வேண்டிதான். ஸோ லோக்கல் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் முடித்தாச்சு. இங்கேருந்து வெளில போகிறது எப்படின்னு தான் பார்க்கணும். இது பார்த்தா கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த மாதிரி இல்லை. மல்லி புதினா 10 rupees, தக்காளி 10 rupees. அப்புறம் வரணுங்க வாங்கணும். அதாங்க மொத்தமாக என்ன ஒரு 80 rupees கிட்ட வாங்கியிருக்கோம் குருமா பண்ணி சாப்பிட்றதுக்காக. இந்த ஊர் காய்கறிக்காக 80 rupees செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. போயிட்டு குருமா பண்ணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான் எனக்கு தேவை. சாரிங்க, அவதார் வெஜிடபிள் காட்டுறேன்னு சொல்லிட்டு என்னால் காட்ட முடியல, ஏன்னா இங்கேயே இல்லைங்க. என்னாச்சுன்னு தெரில. நான் லாஸ்ட் டைம் வரும்போது அவ்வளோ அவதார் வெஜிடபிள் பார்த்தேன், அதுவும் இந்த மாதிரி டிசம்பர் டயத்துக்கு தான் வந்தேன். ஆனால் இந்த வாட்டியும் ஒன்றுமே இல்லைன்னு தெரியல எனக்கு. சம்திங் ராங். ஓகே, அதனால் மறக்காமல் அந்த வீடியோ நான் கீழே லிங்க் தரேன், போய் பாருங்கள். உங்களை கண்டிப்பாக பயங்கரமாக அது வந்து ஆச்சரியப்படுத்தும். அவ்வளோ கம்மியாக அவ்வளோ பெரிய வெஜிடபிள்ஸ் தராங்களாடா அப்படின்னு நீங்கள் வந்து என்னையே கேட்பீங்க. அந்த வெஜிடபிள்லாம் பாருங்கள். ஏங்க ஃபைனலாக பைனாப்பிள் வாங்கி வச்சுங்க, எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது 25 rupees ஒன்று. இது ஒன்று அதே ரேட்டில் தான் இருக்குது, 2 50 rupees போட்டிருக்கோம். ஏச்சா ஆ டீக்கே ஃபைனஸ். லாஸ்ட் டைம் 20 rupees, இந்த வாட்டி 25 rupees. அப்போ ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் கண்டிப்பாக சொல்ல போகிறாருங்க, டே நான் ஒன்று இதுக்கு தான் அப்போவே சமைக்க விட மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. டென்ஷன் ஆகும் தான் சரி. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு அவர் ஏற்கனவே கொஞ்சம் சொன்னார், நீங்கள் சமைக்கிறத பார்த்தா நிறைய பேர் அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க, எங்களுக்கு அது பயங்கர கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் அப்படின்னாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நம்ம வேறு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி இவ்வளோத்த வாங்கிட்டு போகிறோம். பாப்பா வாங்க என்ன தான் நடக்குதுன்னு. நம்ம இடம் பார்த்துக்கலாம். கேம் விளையாடிட்டு இருக்காங்களாம். வடாம் கீரா என்ன கேம்னு பாருங்க. ஏங்க எல்கேஜி குழந்தைங்களே பரவாயில்ல போல இருக்கீங்க. உங்களுக்கு எல்கேஜி குழந்தைங்களே ஏதோ நல்ல கேம் விளையாடும். அந்த கேம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகலங்க, இந்த கேம் நல்லா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் பார்த்தாம ஞாபகம் இருக்குல்ல, எங்கேயும் இல்லை. நம்ம கல்கட்டாவில் மீட் பண்ண அதே குரூப் தான். நம்ம ஊர் சுத்திட்டு வரதுக்குள்ள அவங்க இந்த பக்கம் வந்திருக்காங்க. இந்த பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்லாம் இருந்தீங்கன்னா ஒரே குரூப்பே நீங்க வேற வேற இடத்துல மீட் பண்ணுவீங்க. உங்களோட வேவ்லன்த் ஒரே மாதிரி இருந்தா. நம்ம கூட ஒன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து காசிக்கு போயிட்டாங்க, இன்னொருத்தவங்க வந்து எங்க பஞ்சாபுக்கு எங்கேயோ போயிட்டாங்களா. இந்த மாதிரிதான் ஆளாளுக்கு எங்கெங்கயோ ஒரு ஒரு மூலையில போயிட்டு இருக்கோம். நாங்க திரும்ப மீட் பண்ணிருக்கோம். இப்ப நல்ல கேம் இங்க போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கேயே இருக்குங்க, பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்லயே
இதெல்லாம் தராங்க. இங்க பாருங்க பேட் கிட்னு எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க வேணா எடுத்து விளையாடிக்கலாம். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லுங்க. அந்த கேம் நல்லா இருந்தா இந்த கேம் நல்லா இருக்கா? நமக்கு அது கொஞ்சம் போர் அடிக்குது, இது நல்லா இருக்கு. நானும் விளையாடுறேன் ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம சமைக்கணும் வேற. அந்த போயிட்டு காலில் காய் வேணும்ல, அதை சமைக்கணும், அதை வேற சாப்பிடணும், நிறைய வேலை இருக்குது. ஈவினிங் இங்கே சிட்டி சென்டர் வந்து கூப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ஜூக்கோல மீட் பண்ணாலும் பசங்க அவங்க வந்து சிட்டி சென்டர்ல மீட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு வேற போகணும். நல்லா போயிட்டு இருக்கே, ரிலாக்ஸ்டான ஒரு மாதிரி ஜாலியாக தாங்க இருக்கு. நீங்க எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏங்க குக்கிங்க்கு வந்தாச்சுங்க. இவ்வளோ பெருசா பார்த்துட்டு நம்மளால கேட்கறாரு, இவ்வளோ பெருசு நீ ஒரு ஆளா சாட போற அத்தாடி அப்படின்னு கேட்கறாரு. உண்மையிலங்க உங்களுக்கு கேமரால எவ்வளவு பெருசா தெரியுதுன்னு தெரியல. மினிமம் ஒரு 3 கிலோக்கு மேல இருக்குங்க, அவ்வளோ பெருசு. வாருங்க இதே இப்போ நம்ம சூப் பண்ணி சாட போறோம். ரெடியா வாங்க ஆரம்பிப்போம். பாத்துக்கிட்டே தான் உங்களுக்கு குத்துருவோம். நம்மளுக்கு இவ்வளோ பெருசு வச்சு ஒரு யூஸும் இல்லை. நம்ப ஒரு வெங்காயம் மரலாம் இல்லைங்க, பயங்கரமாக கண்ணீரியுது. இவ்வளோதாங்க நான் போட்டேன். அப்பயும் இவ்வளோ மிஞ்சி போச்சு. எவ்வளோ கிட்டத்தட்ட 3 கிலோ வாங்கினதா அப்படிதாங்க இருக்கும். அவ்வளோ கட் பண்ணி இவ்வளோ இருக்குங்க. இதோ பாருங்க, இதுதான் இந்த ஊர் லெமன். அழகாக இதை வந்து ரெடி ஆனோடனே புழிஞ்சு சாப்பிடுவோம். செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகே ஏங்க ரெடிங்க. இதோ பாருங்க, This is my soup. So, நம்மளோட சூப் வந்து இங்கே எல்லாரும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிவ்யூ கேட்குறீங்களா? கை சார் போலோ அச்சா ஆ போலோ ஸோ இந்திக்காரங்களுக்குலாம் நம்மளோட சூப் பிடிச்சிச்சு. எஸ் நம்ம டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் இங்கே பிடிச்சிருக்குங்க. இவ்வளோ செஞ்சுருக்கோம், யார் வேணாலும் அதை எடுத்துக்கலாம், நீங்களும் வந்து சாப்பிட்லாம். இந்தாங்க இப்போ நம்ம கொஞ்சம் வெளில போகலாம் ஓகேவா? இது சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில போவோம். இப்போ மணி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் 5:30 தாங்க ஆகுது. வெளில பார்த்துட்டு 10 மணிலாம் சொல்லாதீங்க, வெறும் 5:30 தான் ஆகுது. இது சிட்டி சென்டருங்க, குவஹாட்டியில் இருக்க சிட்டி சென்டர். நம்ம ஜூகோ ட்ரெக்கில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம்ல, அவங்க வந்து இங்கே குவஹாட்டியில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்கோம். மணி இப்போ கிட்டத்தட்ட பாருங்க 8:30 நம்ம ஊரில் இருக்கிறதோட கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ குவஹாட்டின்றது இந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, இதுவும் ஒரு ரொம்ப பெரிய சிட்டிங்க. அப்படியே வாங்க, என்ன இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு அவங்கள ஜாலியாக மீட் பண்ணிட்டு அப்படியே சில் பண்ணுவோம். நம்ம டார்கெட் லொகேஷன் இதாங்க, வந்துட்டோம். அப்படியே வாங்க பார்த்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிதான். ஸோ ப்ரோ ஹாய். ஸோ ரெண்டு பேர் இப்போ வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த கேம் பேர் ஃபஸ்ட் கேம் நேம் ஆக்சுவலி. ஸோ வந்து போலிங் விளையாட வந்திருக்கோம் இங்கே மாலில். பேர்லாம் மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம பேர் வந்து கடைசியாக இருக்கு பாருங்க, யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே ரெடி, லெட்ஸ் ஸ்டார்ட். கான் ப்ரோ. ஓ இந்த மாதிரி விளையாட்டுல நம்ம ஊர்லயே இருக்குங்க. அங்கெல்லாம் விளையாடல நம்ம, இங்க வந்தா விளையாடுவோம் நம்ம. அதுதான் குவஹாட்டி வைப்ஸ். என்ன சவுண்ட்! நம்மளும் சேர்ந்து விழாம இருந்தா சரி. எங்க லாஸ்ட் ரவுண்ட் வந்துட்டோங்க பாருங்க. ஸ்கோர் 69, நம்ம வந்து 64ல இருக்கோம். பாப்போம் யார் வின் பண்றான்னு சொல்லிட்டு. நானா ப்ரோவா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். ஓ ஸோ ப்ரோ 70ல முடிச்சிருக்காரு, நம்ம எவ்வளோ வரோம்னு பார்ப்போம். ஏங்க வின் பண்ணிட்டோம். எஸ் அஜய் 71, 1 பாயிண்ட் நான் வின் பண்ணியிருக்கோங்க. ஐயா ப்ரோ இட் வாஸ் கிரேட் ஃபன் ரைட். ஸோ வாங்க இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போ சாப்பிட்லான்னு இந்த கடைக்கு வந்திருக்கோங்க. இங்கே என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ வந்து நம்மளுக்கு சௌமீன் வேணுமா இல்லை ஃப்ரைட் ரைஸ் வேணுமான்னு கேட்டார். சௌமீன் எனக்கு வேண்டே வேண்டாம், ஐ எம் டன் வித் சௌமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ட்டோம். ஏதோ ஒரு காம்போவா நல்லாயிருக்கு, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே நல்லா செம்மையாக டைம் போகுதுங்க குவஹாட்டியில் நமக்கு. இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே கொடுத்தது கம்ப்ளீட்லி வர்தி. நாளைக்கு கிளம்பி ஒரு பக்காவான பிளேஸுக்கு போக போகிறோம். வெயிட் ஃபார் இட். ஓகே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது குவஹாட்டி தான்.